நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஹான்பூரில் ஒரு கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் புகார் அளிப்பதற்காக காவல் நிலையத்துக்கு சென்றபோது அங்குள்ள காவல் துணை ஆய்வாளர் மீண்டும் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ஏடிஜிபியான பரோலி அவினாஷ் சந்திரா பெண்ணின் புகார் குறித்து விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார். ஜலாலாபாத் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு கிராமத்தில் வசிக்கும் 35 வயதான அந்த பெண் நவம்பர் 30ஆம் தேதியன்று தான் மனாத்பூருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது 5 ஆண்கள் ஒரு காரில் வந்து பலவந்தமாக இழுத்துச் சென்று அருகிலுள்ள வயலில் என்னை பாலியல் வன்கொடுமை செய்தனர் என்றும் இது பற்றி புகார் அளிக்க ஜலாலாபாத் என்ற காவல் நிலையத்துக்கு நான் சென்றபோது அங்கு இருந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் என்னை தனது அறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.